ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஜெயங்கொண்டம் போகிறோம். ஜெயங்கொண்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி ஆஃபீஸ்க்கு. எல்ஐசி கட்டுறவங்களுக்கு தெரியும், 3 இயர்ஸ் ஒரு தாட்டி ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அதுக்காக தான் நானும் அப்பாவும் போயிருந்தோம். பஸ் வந்து நமக்கு வந்து கும்பகோணம் பஸ் தான் வந்துச்சு. அதில் ஏறிட்டு வந்து குறுக்கு ரோட்டில் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம போன வந்து ஜெயங்கொண்டம். குறுக்கு ரோட்டில் இறங்கி ஜெயங்கொண்டம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அப்பாவும். இங்கே வந்து மேம்பாலம் வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு சென்னை டு கும்பகோணம். நம்ம இங்கே தான் இறங்கி நின்றுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். பயங்கர வெயில், நிற்கவே இடம் இல்லை, நிழல் கூட இல்லை, பயங்கர வெயில். ஜெயங்கொண்டம் பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். ஜெயங்கொண்டத்தில் வந்து அதிக பரப்பளவுடைய வந்து இப்போ பெரிய ஏரி. இந்த ஏரியோட பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பஸ்ஸில் போகும்போதே வீடியோ எடுத்தேன். எதிலிருந்து எது வர முடிய இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரிய ஏரி. ஏரிலாம் இருக்குது, ஆனால் வந்து இந்த கோடையினால் தண்ணி இல்லை, வறண்டு போயிருக்கு. இந்த குழி குழியாக இருக்குது பாருங்கள், இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இந்த இடத்தெல்லாம் வந்து மண் வந்து நிரம்பி ஆழமாக இல்லை, தூர் வரல, அதனால் இப்படி இருக்குது. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் வந்து இப்போ வந்து மண் வெட்டிகிட்ருக்காங்க ரோடு வேலைக்கு. அங்கே பார்த்தாலே தெரியும் குழி குழியாக இருக்குது. எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்பிட்டோம். நம்ம வந்து டீ குடிக்கலான்ட்டு போனோம். அப்புறம் வந்து இந்த காஃபி ஷாப் தான் பார்த்தோம், ஐயங்கரன் காஃபி ஷாப்பு. நானும் அப்பாவும் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம். அப்பா டீயும் வடையும் வாங்கிட்டாங்க, நான் வந்து டீயும் சுழியமும் வாங்கி சாப்பிட்டோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. டீ ஆற்றி குடிச்சிட்டு சுழியம் சாப்பிட்டுட்டு அப்பாவும் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பில் கொடுத்துட்டு. அந்தளவுக்கு டீ வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, சுழியமும் உள்ளெல்லாம் வெந்தது வேகாதமாக இருந்துச்சு. வடை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அப்பாவை கேட்கல. வடை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சுழியம் தான் சரியில்லை. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.